Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video ini nane ivarku manadha manamandan nandri. Video audio theliva theriyada abindrada comment box la therivikkum. Idha neenga mudhal muriya nama channel ku vandirkingna, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon. Idhu nam innikku nama paaka pora topic enna appadina June month oda 1 to 15 current affairs oda discussion nama paaka porom. Ippo nama daily current affairs discussion pannittu irukkom, but adala nyabugam vechirukkama abindra adoda clues la nyabugam iruka அப்படின்றத ரீகால் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வீக்லி டிஸ்கஷன் அண்ட் 15 டேஸ் டிஸ்கஷன்லாம் நம்ம பண்றோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், குவிஸும் போட்டு பார்க்க போறோம் டு செல்ஃப் அனலைஸ் அவர் செல்ஃப். நமக்கு எவ்வளோ தனியாக ஞாபகம் இருக்கு, எவ்வளோ வேகத்தில் ஆன்சர் பண்ண முடியுது, எவ்வளோ காம்படிஷன் இருக்கு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷனில் நம்ம 3 PM இன்னைக்கு 1 to 15 ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம நீங்க இப்பவே என்ரோல் பண்ணிக்கோங்க. 3 PM குவிஸுக்கு மறக்காம வந்துருங்க. அண்ட் 1 o'clock மண்டே மோட்டிவேஷன் இருக்கு. ஸோ I am ready to motivate you. If you want to get motivation, please come and catch me at 1 PM. So fine. இனி நம்ம ஜூன் மந்தோட 1 to 15 கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட் SBI கிளரிக்கல் மெயின்ஸ் பேட்ச் சிறப்பாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. எல்லாருமே அவனோட பெஸ்ட் ஆஃப் கண்டென்ட் எடுத்து வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தேம் அண்ட் யூ வில் கெட் பெனிஃபிட்டட் ஃபர் ஷோர். And before starting this video, for more videos, you can follow me on the Unacademy platform by typing my name Naresh Kumar in the search box. And you can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful. நிறைய பேர் ஸ்பெஷல் கிளாஸஸ் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வீடியோவே நம்ம ஹெல்ப் பண்ணோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. Then, and if you are interested in the plus subscription, please go for it because Unacademy is India's largest online platform for any competitive exams. Here, the top educators across the country is going to take classes for you. And doubt clarification sessions irukka podu, real-time interactions irukka podu, and live-layum paakalaam, offline-layum paakalaam, and download panni kuda paakalaam. PDF, mock test, everything they are going to provide. So, all educator comes under one plan. So, let's crack it with the top educators. If you are interested in the plus subscription, please use our referral code TALK AND MOCK to get 10% discount on the fees. போயிடலாம். ஏற்கனவே இந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்தது தான். ஸோ கொஞ்சம் வேகமாக ரஷ் அப் பண்ணிட்டே போனால் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அதிகமாக எடுத்துக்க போகிறது இல்லை. ஒரு 50 to 60 க்வெஷ்சன்ஸை நம்ம கவர் பண்ணுவோம். இந்த க்வெஷ்சன்ஸே தான் உங்களுக்கு ஸ்பெஷல் செஷனில் வரும். அதனால கொஞ்சம் கவனமாக கவனிங்க. US joins G7 artificial group to counter China. அதாவது சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய ஒரு படி மேலே இருக்கிறாங்கன்னே சொல்லணும். அவங்களுக்கு எதிராக அவங்கள கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேரோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு, G7 நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உதவியெல்லாம் நாடி இருக்காங்க. அந்த நாட்டோட சயின்டிஸ்ட், அந்த நாட்டோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்ககிட்டலாம் கேட்டு என்ன மாதிரிலாம் வடிவமைக்கணும் அப்படின்றத பற்றிலாம் யூஎஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. அதுதான் G7 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குரூப் டு கவுண்டர் சைனா. ஓகே, எஸ். அடுத்ததா, கர்நாடகா டு லான்ச் ஸ்டேட் ஹெல்த் ரெஜிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. இந்தியாவிலே முதல் முதலாக ஒரு மாநிலம் என்ன பண்ண போது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட ஹெல்த் டேட்டாபேஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த COVID-19 பேண்டமிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்டக்கலே இங்கே என்னென்னா, யார் யார் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதே நம்மளால் தெரியாமல், யாரோட யாரை பற்றியுமே நம்மள்ட்ட ஒரு தெளிவான ஒரு டேட்டாபேஸ் இல்லை. அதனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ இதுவே எல்லாரோட டேட்டாபேஸும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்கள செல்ஃப் குவாரண்டைன் பண்ணலாம், ஐசோலேட் பண்ணலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதன் முயற்சியாக கர்நாடக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஸ்டேட் ஹெல்த் ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். த டெசிஷன் லான்ச் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹெல்த் ரெபோசிட்டரி. ஸோ சிக்கமல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தட்சிண கன்னடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் கர்நாடகா ஃபார் திஸ் வீடியோ. வீடியோ கரெக்டாக தானே இருக்கு. ஓகே, டெஃபினெட்லி வில் டிஸ்கஸ் நான். ஸோ நான் இப்போ பாருங்க, நான் ஷார்ட்ஸ் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப கதெல்லாம் இல்லாமல் அழகாக இதான் நியூஸ், இப்படி தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். சந்தீப் முகுந்த் பிரதான் செட் 2 year எக்ஸ்டென்ஷன் ஆஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சாய், அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலாக சந்தீப் முகுந்த் இதுவரை இருந்து வந்திருக்கார். அவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருடங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஃபெக்ட் வந்து June 6, 2020. அப்போது அடுத்த June 5, 2022 வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணலாம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய். யார்? சந்தீப் முகுந்த். ஓகே, அடுத்ததா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ஸ் ₹445 crore ஃபார் சத்தீஸ்கர் இம்ப்ளிமெண்டிங் ஜல் ஜீவன் மிஷன்.
ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னா அனைவருக்கும் தண்ணீர், அதாவது எல்லாருக்கும் குழாய் மூலமாக குடித்தண்ணீர் வழங்கும் திட்டம். அதை வந்து சத்தீஸ்கர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சத்தீஸ்கரை தொடர்ந்து நிறைய ஒடிசா, நிறைய மாநிலங்கள் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சத்தீஸ்கருக்காக கொடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 445 crore. ஓகே, சட்டியில தண்ணி பிடிச்சாங்க, அது உடச்சுக்கிச்சு ஒடிசா அப்படின்னு நம்ம க்ளூலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ 445 crores இஸ் ஃபார் சத்தீஸ்கர். அடுத்ததா விராட் கோலி ரிமைண்ட்ஸ் ஒன்லி கிரிக்கெட்டர் இன் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸ். இப்போ ஹையஸ்ட் பிளேட் அத்லெட்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் விடுறாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மட்டும்தான் இருக்காரு. ஸோ யாருன்னு கேளுங்க, லைவ்ல இருக்காருன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பிளேயர் விராட் கோலி மட்டும்தான் இருக்கிறாரு, அண்ட் ரோஜர் ஃபெடரர் தான் இந்த முறையும் டாப்ல இருக்கிறாரு. ஸோ நம்ம விராட் கோலியோட பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 66th இடத்துல இருக்கிறார். ஸோ 66th பொசிஷன்ல இருக்கிறாரு. ஸோ டாப் 100 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோஜர் ஃபெடரர், செகண்ட் வந்து சி ரொனால்டோ, அண்ட் தேர்ட் வந்து நம்மளோட லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது லிஸ்ட் பெருசா. ஸோ நீங்க ரெண்டு பேரும் பண்ணி ஞாபகத்தாலே போதும். அடுத்ததா நபார்ட் கிராண்ட்ஸ் 1050 crore to West Bengal during for the year 2021 for the benefits of farmer and poor people. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் கஷ்டப்படுற மக்களுக்காக உதவும் விதமா லோன் கொடுப்பதற்காக அவர்களுக்கு 1050 crore நபார்டு வந்து ஒதுக்கி இருக்கு. எந்த மாநிலத்துக்கு, வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திற்கு. இதுல இந்த 1050 crore எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 crore வந்து MFI, 300 crores is for MFI, micro finance institution, and 700 crore வந்து state cooperative banks க்கு கொடுக்குறாங்க. அடுத்து 50 crores வந்து பாத்தீங்கன்னா regional rural banks அப்படினு கொடுக்குறாங்க. So NABARD have given 1050 crores for West Bengal. யாரா இருக்கு? Farmers and the poor people. NABARDனாலே கண்டிப்பா agriculture oriented farmer people க்கு தான கொடுக்கணும் இல்லையா? Yes. அதோட இந்த split up பாத்துக்கோங்க, எவ்வளவு split up பண்ணிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. 300 for MFI and 700 for state cooperative, 50 for RRB அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, யார் மாப்ள? அமெரிக்கன் ஸ்பிரிண்டர் பாபி மேரோ பாஸ்ட் அவே அட் 84. ஸோ அமெரிக்கன் ஸ்பிரிண்டர், ஸ்பிரிண்டர்னா வேகமா ஓடுறவங்க தான் ஸ்பிரிண்டர்னு சொல்லுவோம். 100-200 மீட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பிரிண்டர்னு சொல்லுவோம், 400-800 நம்ம ஸ்பிரிண்டர்னு சொல்ல மாட்டோம். ஸோ பாபி மேரோ மறுகையா. ஓகே, பாபி மேரோவை யாரோ மாரோ அடிச்சிட்டாங்க, அதனால அவர் இறந்துட்டார் 84 வயசுல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் பண்ண சாதனைகள் அதிகம். ஸோ இவர் வந்து இ சுலேபியன் அவார்ட் ஆஃப் அமெச்சுவர் அத்லட்டிக் யூனியன் வாங்கியிருக்காரு. நிறைய ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஹி வன் 3 gold மெடல்ஸ் ஃபார் 100 meter, 200 மீட்டர், 400 ரிலே இந்த 1956 ஒலிம்பிக் இன் மெல்போர்ன். மெல்போர்ன்ல நடந்த ஒலிம்பிக்ல 3 தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். 100 meter, 200 meter, 400, அதாவது ரிலேன்னு சொல்லக்கூடிய 4 பேர் ஓடுவாங்க, எல்லாரும் 100 மீட்டர் ஓடுவாங்க, அதுலயும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார் பாபி மாரோ. அடுத்ததா எஸ் பேங்க் பிக்ஸ் 24.19% ஸ்டேக் இன் டிஷ் டிவி பை இன்வோக்கிங் பிளட்ஜ்டு ஷேர்ஸ். அதாவது எஸ் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க, 24.19% ஸ்டேக் டிஷ் டிவில இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனி ப்ரொவைடிங் டைரக்ட் ஹோம் டிடிஹெச். இப்ப பாத்தீங்கன்னா டிடிஹெச்ன்றது வளர்ந்துட்டு வர ஒரு ஃபீல்டு. எல்லார் வீட்லயும் இப்ப கேபிள்லாம் இப்ப இல்ல, எல்லா இடத்துலயும் டிடிஹெச் வந்துட்டே இருக்குது. எந்த துறை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும், எந்த துறைக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த துறையில நம்ம ஸ்டாக் வாங்கணும்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு பணத்தை ஈட்டி கொடுக்கும். எஸ் பேங்க் இப்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கிற ஒரு பேங்க், அது என்ன பண்ணிருக்குன்னா நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறையா டிடிஹெச் தேர்ந்தெடுத்து அதோட ஸ்டாக்கை பிக் பண்ணிருக்கிறது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ எஸ் பேங்க் பிக்ஸ் 24.19% ஆஃப் ஸ்டாக் இன் டிஷ் டிவி. அடுத்ததா கிரண் ரிஜிஜு இனாகிரேட்ஸ் கேலோ இந்தியா இ பச்சாலா ப்ரோக்ராம். கிரண் ரிஜு உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இ பச்சாலா ப்ரோக்ராம் ஹாஸ் பீன் இனாகிரேட்டட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இ பாடசாலை அப்படின்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பள்ளிக்கூடம் இ பாடசாலை அப்படின்னா ஆன்லைனில் பாடசாலை. ஓகே, ஸோ த ப்ரோக்ராம் ஹாஸ் பீன் லான்ச்டு பை த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் லெவல் ஓப்பன் ஆன்லைன் கோச்சிங் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் த கிராஸ் ரூட் லெவல் அத்லெட்ஸ் அக்ராஸ் இந்தியா. இப்போ என்ன பண்ண போறாங்க, நமக்கு எப்படி பள்ளியில வகுப்புகள் வந்து ஆன்லைன்ல எடுக்கப்படுதோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு தேவையான வகுப்புகளும் ஆன்லைன்ல எடுக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இ பச்சாலா. யார் பண்ணிருக்கிறா? கிரண் ஜெஜு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேலோ இந்தியா கே கே கேலோ இந்தியா இ பச்சாலா கிரண் ரிஜிஜு. வெரி குட், இதுதான் இந்தியாவில முதல் முறையை பண்ணிருக்காங்க. அடுத்ததா சென்டர் அனௌன்ஸ் முத்ரா சிசு லோன் ஃபார் ஸ்மால் பிசினஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ முத்ரா சிசு லோன்ஸ் வந்து சென்டர் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறு தொழில் பண்ணுவர்களுக்கும் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ
Under the scheme, 1 lakh beneficiary can avail interest benefits of 2%. அவங்களோட பிரின்சிபல்ல வெறும் 2.2% மட்டும் அவங்க இன்ட்ரெஸ்டா பே பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேல இதனால பயனடைவாங்க அப்படின்றது அவங்களோட கருத்து. So 20 lakh crore package review Indian economy ambit. அதுலயே இது இருக்கு. செகண்ட் டிரான்ச்ல இது இருக்கு. ஓகே. அடுத்ததா போர்ட் ஆஃப் BEML approved signing of MOM with Melco. நீங்க தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான். BEML Mel. ஓகே, இங்கே பாருங்க BEML Melco, இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகுறாங்க. அவங்களோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பாத்துக்கோங்க. சோ வேற எதுவுமே இங்க தேவையில்லை. மேக் இன் இந்தியா போ, ஏன்னா இதை பத்தின கதையில நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்னன்னா நம்ம ஊர்லயே நிறைய விஷயங்களை தயாரிக்கணும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம தயாரிக்கணும். அதுக்காக ஒரு பண்ணப்பட்ட ஒரு முயற்சி தான். எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது. மேக் இன் இந்தியால நம்மளே எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. யாராரு? BEML அண்ட் MELCO, ஃபார்மர்லி பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், மிட்சுபிஷி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் கோஆபரேஷன் ஜாயின்ட் வெஞ்சர். அடுத்ததா எஸ் பேங்க் பார்ட்னர்ஸ் வித் சலோ லான்ச் கான்டாக்ட்லெஸ் கார்டு ஃபார் பஸ் பாசஞ்சர்ஸ். கர்நாடகாவில தான் இது பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி மேங்களூர் அண்ட் உடிப்பி ரீஜியன்ஸ். என்னன்னா இனிமே வந்து காசு வச்சுக்கிட்டு நீங்க வந்து பஸ்ல ஏறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம காசு கூட எடுக்காம போயிடலாம். இப்ப எப்படி நம்ம வந்து ரயில், மெட்ரோ ரயில் எல்லாம் பாத்திருக்கீங்களா, அதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வைப் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ள போலாம், வெளியில வரலாம். அதே மாதிரி தான் பஸ்ஸுக்கும் பண்ணிட்டு பண்ண போறாங்களாம் இனிமே. இப்போ அந்த கண்டக்டர் வந்து ஒரு மிஷின் வச்சிருப்பாரு, அந்த மிஷினுக்குள்ள நம்ம கார்டை கொடுத்துட்டு எவ்வளவு டிக்கெட்டோ அதுக்கான அமௌண்ட் அதை டிடெக்ட் பண்ணிக்கும். சோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை யார் கூட சேர்ந்து பண்றாங்க, எஸ் பேங்க் சலோ லான்ச் contactless card for bus passengers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா மேங்களூர் அண்ட் உடுப்பி இந்த ரெண்டு ரீஜன்ல ஃபர்ஸ்ட் இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டேப் டு பே பேமெண்ட் அக்ராஸ் பஸ்ஸஸ். அடுத்ததா மோகன்தாஸ் பாய் டு சேர் IBBI அட்வைசரி கமிட்டி ஆன் சர்வீஸ் ப்ரொவைடர். சோ மோகன்தாஸ் பாய் தான் என்ன பண்ண போறாரு, IBB அட்வைசரி கமிட்டியோட சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்க போறாரு. சோ இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த IBC வந்து IBBI-ஐ வந்து நிறைய மாத்தி அமைச்சிருக்காங்க, உங்களுக்கு ரீகன்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். டியூ டு திஸ் COVID-19 அட்வைசரி கமிட்டி ஆன் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் நவ் பி சேர்ட் பை மணிப்பால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் சேர்மன் TV மோகன்தாஸ் பாய். மோகன்தாஸ் பாய் தான் இதோட சேர்மன் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. அடுத்ததா கிசான் கிரெடிட் கார்டு கேம்பெயின் லான்ச் ஃபார் 1.5 crore டெய்ரி ஃபார்மர்ஸ். அதாவது என்ன பண்ண போறாங்கன்னா, கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்றத பிரச்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை பேருக்கு? 1.5 crore ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க. அதாவது ஒரு ஃபார்மருக்கு ஒரு கிரெடிட் கார்டு அவசியமா அப்படின்னா, எல்லா பிசினஸ்மேன்ஸுக்குமே திடீர்னு ஒரு கிரெடிட் கார்டு தேவைப்படும். ஏன்னா அந்த ரொட்டேஷன் பர்பஸ்க்காக திடீர்னு காசு இல்லாம போகும்போது, இப்ப சில டைம் வந்து டியூ டு சம் ட்ராட் ஏதோ ஒரு காரணங்களால நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும், அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் டபுளாக வரும். ஆனால் அந்த டைமில் போடுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியா எல்லாருக்குமே கடன் வாங்க தான் சொல்லி கொடுக்குது. கடன் வாங்க சொல்லி கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருந்து அவங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் மூலியமாக தான் ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்குது. சரி, எனிவே இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க, கிசான் கிரெடிட் கார்டு பற்றின அவேர்னஸை 1.5 crore ஃபார்மர்ஸ்க்கு தெரியப்படுத்த போகிறாங்க. அதுக்கான ஒரு கேம்பெயின் தான் இது. ஓகே, எஸ், அதை வந்து ஜூன் 1 ஜூலை 31, 2020 பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, எஸ். அடுத்ததா எல்விபி சிஇஓ சுப்பிரமணியம் சுந்தர் கெட்ஸ் எக்ஸ்டென்ஷன். லக்ஷ்மி அப்படின்னாலே அழகு, அழகுனா இன்னொரு பேர் சுந்தர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால லக்ஷ்மி சுந்தர் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. இன்னும் எத்தனை 6 months எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. இது ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன், ஏற்கனவே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்காது. சிம்பிளா இப்ப என்னவோ அதான் கேட்பாங்க கேள்வியா உங்களுக்கு. ஸோ இப்போ எது வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க? டில் நவம்பர் 30. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்தாங்க, அடுத்து அப்படி பண்ணாங்க, இப்போ இப்படி. இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? சரி, எத்தனை எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? நவம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, லக்ஷ்மி சுந்தரம் நவம்பர் 2020. அடுத்ததா PM மோடி அப்பாயின்ட்ஸ் கமிட்டி ஹெட் பை ராஜ்நாத் சிங் ஃபார் MSME லோன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் நிதின் கட்கரி. அதாவது இந்த 20 lakh ரிலீஃப் பேக்கேஜ் கொடுத்தாங்க இல்லையா, ஆத்ம நிர்பார் அப்படின்ற ஒரு பிளான்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ச் செகண்ட் டிரான்ச் போச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட 3 lakh crore வந்து இந்த MSMEஸ்க்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த MSMEஸ்க்கு ஒதுக்குன அந்த 3 lakh crore சரிவர அவங்களுக்கு கடன் போகுதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு, அந்த குழுவோட ஹெட்டாக நம்ம ராஜ்நாத் சிங்கை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போட்டிருக்கிறாரு. இதை அறிவித்தவர் நிதின் கட்கரி. அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. ஓகே, இப்படி தெளிவாக போயிடணும். அது ஒரே லைன் தான், சும்மா அதாவது இதாவது, சிம்பிள், அவ்வளோதான் விஷயம். உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே,
ஒடிசா சிக்கிம் அண்ட் மிசோரம் இன்க்ளூடட் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் அதாவது ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு அப்படின்ற இந்த ஸ்கீமுக்குள்ள நிறைய மாநிலங்கள் இணைஞ்சுக்கிட்டு வருது அது வரிசையில் இப்போ ஒடிசா சிக்கிம் மிசோரமும் என்ன பண்ண போறாங்க இணைஞ்சிருக்கிறாங்க மொத்தமாக இதுவரை 20 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாசத்துல இன்னும் 3 ஸ்டேட் இணைய போறாங்க உத்தரகாண்ட் நாகாலாந்து அண்ட் மணிப்பூர் இவங்களும் வந்து இந்த ஒன் ஸ்டேட் ஒன் ரேஷன் கார்டில் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா GOI starts Swadesh scheme for skill mapping of overseas citizen Swadesh அப்படினா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ Swadesh யாருக்காக அப்படினா இப்போ நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து தாயகம் திரும்பி வந்திருப்பாங்க இந்த கோவிட் 19 னால தாயகம் திரும்பி வந்தவங்களுக்கு வேலை இருக்கா அப்படினு கேட்டா இல்ல சோ திருப்பி அவங்க வெளிநாடு போனாதான் அவங்களுக்கு வேலை இந்த மாதிரி திரும்பி வந்த நேரத்துல அவங்க வேலை செய்யணும் அதற்கான ஒரு ஸ்கில் மேப்பிங் தான் இந்த ஸ்வதேஷ் அப்படின்றது ஸோ வந்தே பாரத் மிஷனுக்கு கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் Initiative aims to make database of qualified citizens support their skills அவங்க அவங்களுக்கு அறிவு கேட்டுற மாதிரியும் அவங்களோட திறமை கேட்டுற மாதிரியும் அவங்களுக்கு சில வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி தர போறாங்க அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு ஸ்வதேஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்குது ஃபார் ஸ்கில் மேப்பிங் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் அடுத்ததா ட்விட்டர் அப்பாயிண்ட்ஸ் எக்ஸ் கூகுள் சிஎஃப்ஓ ஆஸ் நியூ போர்டு சேர்மேன் ஸோ ட்விட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ் கூகுள் சிஎஃப்ஓ சிஎஃப்ஓனா என்னது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நியூ போர்டு சேர்மனாக ட்விட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா மதுரையில் பிறந்து இந்தியாவில் சென்னையில் படித்து இப்போ உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சிஇஓவாக இருந்துட்டு வராரு சிஇஓ ஆஃப் கூகுள் ஆஸ் வெல் அஸ் சிஇஓ ஆஃப் ஆல்பபெட் ஆல்பபெட் இஸ் அ பேரண்டல் கம்பெனி ஆஃப் கூகுள் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு ஒரு கூகுள் கம்பெனியில் ஸோ ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னா அவர் கீழே ஒரு நாலு நிறைய பேர் வேலை செய்வாங்க அவங்க ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் வந்து தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோமோட ப்ராஜெக்ட்டையும் இன்னொரு ப்ராஜெக்ட்டையும் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த க்ரோம் ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருந்தது ஸோ அந்த 2008 வாக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது ட்விட்டர்லேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்குது ஸோ அதுவும் ஒரு நல்ல ஹியூஜ் ஆஃபர் ஸோ அந்த ஆஃபரை வந்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்ண சொல்கிறாங்க இல்லை வேணாம் ரிஜெக்ட் பண்ணுங்க நம்ம அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க அவங்களோட சஜஷனை கேட்டு அந்த ஆஃபரை வந்து இவர் என்ன பண்றாரு ரிஜெக்ட் பண்றாரு பின்னடைவில் அவர் அந்த கம்பெனியோட சிஇஓவே ஆயிருக்கிறார் அதனால இதுல இருந்து என்ன தெரியுது பெண்கள் கொடுக்குற அட்வைஸ் நிறைய நேரங்களில் கரெக்டாக இருக்கும் அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் மனைவியார் தங்கை இவங்க கொடுக்குற டிசிஷன்ஸ்லாம் அடிக்கடி ஏற்றுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஏன்னா அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் சிஇஓ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தப்போ ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு இது வேணால் அதை ரிஜெக்ட் பண்ணுங்க இதுலேயே நம்ம க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ இப்போ ட்விட்டர் போயிருந்த சிஇஓ ஆயிருப்பாரா தெரில ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் வேல்யூபிள் அட்வைஸை கொடுத்துருக்காங்க எனிவே குட் ஸோ டாபிக்கை விட்டு வேற பேசுறதுக்கு மன்னிக்கும் ட்விட்டர் அப்பாயிண்ட்ஸ் எக்ஸ் கூகுள் சிஎஃப்ஓ அஸ் அ நியூ போர்ட் சேர்மேன் அடுத்ததா இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சைல்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் 4th June இதுக்கான க்ளூ நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது 4 குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த மாதிரியான அவங்களுக்கு அகைன்ஸ்டான வயலேஷன்ஸ் அண்ட் அபியூஸ் நடந்துட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் எதிர்க்கும் விதமாக தான் இந்த ஒரு தினம் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் இது மாதிரி அபியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ 4th June எவ்ரி இயர் பிரதீப்போட க்ளூ ஞாபகம் இருக்குது ஓகேவா அடுத்ததா கேரளா பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ப்ரொவைட் ஃப்ரீ இன்டர்நெட் ஃபார் த புவர் எல்லா ஏழை எளியோர்களுக்கும் இலவச இன்டர்நெட் வசதியை கேரளா மாநிலம் முதல் முதலாக செஞ்சு தரப்போகுது இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது ஃப்ரீ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் ஸோ சாதாரண இன்டர்நெட் இல்லை ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் ஹை ஸ்பீடில் இருக்க போது 1500 crore கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் ப்ராஜெக்ட் வில் கிக் ஸ்டார்ட் ஃப்ரம் டிசம்பர் இன் கேரளா இந்த வருடம் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நல்ல ஒரு விஷயம் எல்லாருக்கும் இலவச இன்டர்நெட் கொடுக்க போகிறாங்க ஓகே எஸ் அடுத்ததா DBS Bank partners with TCIL for real-time payment to truck drivers. இப்போ ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான ஒரு ரியல் டைம் பேமெண்ட் விஷயத்தை யார் யார் பண்ணுறா டிபிஎஸ் பேங்க்கும் பார்ட்னர் வித் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் TCIL சொல்லுவாங்க ஸோ ரிசீவ்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் கிரெடிட் இன் டு தேர் பேங்க் அக்கௌண்ட் விச் தே கேன் தென் ஸ்வைப் அட் டெர்மினல்ஸ் ஆர் வித்ரா கேஷ் யூசிங் ஏடிஎம்ஸ் எங்கே வேணாம் அவங்க வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ட்ரக் பீப்புள்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறது காரணம் நம்ம இப்போ முழுக்க முழுக்க பொருட்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் தள்ளி தள்ளி மாற்றி மாற்றி எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்குது இல்லையா அதனால தான் இவங்களுக்கு நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது முன்னாடியே பண்ணி கொடுத்துருக்கணும் நல்ல ஒரு விஷயம் தான் இது ஸோ 24/7 நம்மளுக்கு வந்து யூபிஐ பேஸ்டு ரியல் டைம் பேமெண்ட் சொல்யூஷன் விச் இஸ் சொல்லியிருக்காங்க அடுத்ததா எம்ஓடி பிளேசஸ் ஆர்டர்ஸ் வித் ஓஎஃப்டி டு சப்ளை 156 அப்கிரேடட் டேங்க் ஒர்த் ரூபீஸ் 1094 crore ஆஃப் ஆர்மி இந்த மாதிரியான டேங்க் பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த போர்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரியான பிளேசஸ் ஆர்டர் எம்ஓடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்
places orders with OFB. OFB na enadhu? Ordnance Factory Board in Telangana. இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 156 அப்கிரேட் டேங்க் அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை ரெடி பண்ணவும் போறாங்க இது வந்து மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் நம்ம ஊர்லேயே தயாரிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த இனிஷியேட்டிவ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கிட்டத்தட்ட 1094 crore வர்த் இந்த டேங்கை நம்மளே தயாரிச்சுக்க போறோம் நல்ல ஒரு விஷயம் அடுத்ததா அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் துலீப் லான்ச் ஃபார் கிராஜுவேட்ஸ் துலீப் தான் யாருக்கு கிராஜுவேட்ஸ்க்கு வேலை இல்லாம நம்மள மாதிரி படித்த பட்டதாரிகள் இருக்காரு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துலீப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா இன்டர்ன்ஷிப் இந்த கம்பெனிஸ் நிறைய கம்பெனில நிறைய வேலைகள் இருக்கு ஆனா அவங்களால ஒரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட பண வசதி இல்ல அதனால என்ன பண்றாங்க இன்டர்ன்ஷிப்னு ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ப்ரொடக்டிவிட்டி வாங்கிப்பாங்க இன்டர்ன்ஷிப்ல சேலரி ரொம்ப கம்மியா கொடுத்தாலே போதும் ஏன் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ண வரவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவருக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ல ஏதோ நம்ம கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் அதனால சேலரி வந்து பெரிய அளவுல ஸ்டைஃபன் மாதிரி இருந்தா கூட போதும் இதுதான் அவங்க ரெண்டு பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே சோ கம்பெனிக்கு பெனிஃபிட் அட் த சேம் டைம் கிராஜுவேட்ஸ்க்கும் பெனிஃபிட் சோ இதனால வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23,970 கம்பெனில இந்த மாதிரியான வேகன்சிஸ் இருக்குது இன்டர்ன்ஷிப் வேகன்சிஸ் இருக்குது இதுல 295,200 பேர் வந்து பயனடைய போறாங்க சோ அவ்வளவு இன்டர்ன்ஷிப் வேகன்சிஸ் இருக்கு சோ இது வந்து பண்றதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க அது பேர் என்னது துலீப் ஓகே சத்தீஸ்கர் கவர்மெண்ட் லான்சஸ் ஸ்பந்தன் கேம்பெயின் டு செக் சூசைட் அண்ட் ஃப்ரட்டிசைட் இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மன அழுத்தம் காரணமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க பிரதர்ஹுட் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அதுதான் ஸ்பந்தன் கேம்பெயின் டு செக் சூசைட் அதே மாதிரி அவங்க சூப்பரிண்டென்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டெய்லி நீங்க ரொட்டேஷன் போகணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த விஷயம் எவ்ரி ஃப்ரைடே போய் பார்க்கணும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட் ஸ்பந்தன் கேம்பெயின் எதுக்காக ஃபார் திஸ் டு செக் த சூசைட்ஸ் அண்ட் ஆல் அடுத்ததான் இண்டஸ்இன்ட் பேங்க் லான்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப் பேஸ்ட் ஃபெசிலிட்டி ஃபார் ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க நீங்க வீட்டில இருந்தே கரண்ட் அக்கௌண்ட் லான்ச் பண்ணிக்கலாம் ஓகே சோ இண்டஸ்இன் அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அசிஸ்டட் மொபைல் அப்ளிகேஷன் ஒரு ஆப் that enables the bank to open current accounts for self-employed individuals and business digitals in which just a few hours சில மணி நேரங்களிலே உங்களால் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண முடியும் ஓகே கரண்ட் அக்கௌண்ட் யாராருக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த பெரிய பெரிய பண பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் கரண்ட் அக்கௌண்ட் ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நிறைய அலவன்சஸ் இருக்கும் இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா அதில் சே ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து 5 lakh வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதுமாதிரி கணக்கு இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் ஸோ எஸ் வெரி குட் இண்டஸ்இன்ட் என்ன பண்ணியிருக்கு கரண்ட்ல இருக்கிறாங்க இண்டஸ்இன்ட் தான் கரண்ட்ல இருக்கிறாங்க அவங்க ஆப்பே சூப்பராக இருக்கும் அடுத்ததா J&K Lieutenant Government launches Mera Vetan app to provide salary related information to employees. இது ஒரு நல்ல விஷயம். அதாவது Lieutenant Government Girish Chandra Murmur என்ன பண்ணிருக்காருன்னா employee salary tracker mobile app. அதாவது ஒவ்வொருவங்களோட salary எவ்வளோ என்ன எதுக்கு எவ்வளவு பிடிக்கிறாங்க எதுக்கு எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அந்த சேலரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஒரு எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் பேர் தான் மேரா வெட்டன் மேரா அப்படின்னா என்னோட வெட்டன் அப்படின்னா வேஜஸ் என்னோட சம்பளம் அப்படின்றது தான் பொருள் என்னோட சம்பளம் எதுக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்குறீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பண்ணிருக்காங்க லெப்டினன்ட் கவர்னர் பண்ணிருக்கிறார் ஓகே இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தம் டு கம் அண்ட் ஜாயின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ இல்லையா ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரிகாஷன்ஸ் அதாவது ஒரு டைலாக் தான் இப்போ தான் கேட்டேன் உஷாராக இருக்கவன் உருப்பிட்டதே இல்லை தயாராக இருக்கவன் தோத்ததே இல்லை ஸோ நீங்கள் தயாராக இருக்கணும் உஷாராக இருக்கிறத விட தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா யூ ஆர் ஆல்ரெடி ப்ரொடக்டட் ஸோ தயாராக இருங்க எப்பயுமே படிக்கிறதுக்கு தயாராக இருங்க பயப்படாதீங்க ஓகே உஷாராக இருக்க ட்ரை பண்ணாதீங்க ஸோ எப்பவுமே தயாராக இருங்க தயாராக இருங்கன்னா இந்த சென்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருங்க அதுதான் ஒரு விஷயம் பயப்பட தேவையில்லை அடுத்த கிரண் மசுமது ஷா எக்ஸிகூட்டிவ் சேர்பர்சன்ஸ் ஆஃப் பயோகான் வேர்ல்ட் என்டர்பிரனர் 2020 விர்ச்சுவல் செரிமனி இவங்க தான் இருக்கிறதுல ரெண்டாவது பெண்மணி முதல் பெண்மணியோட பேர் வந்து ஒலிவியா இவங்க ரெண்டாவது பெண்மணி இந்த அவார்டை வாங்குறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிரண் மசுமது ஷா பைகானோட சேர்பர்சன் HDFC பேங்க் என்ன பண்ணிருக்கு சம்மர் ட்ரீட் கேம்பெயின் ஒன்று போட்டிருக்கு சம்மர் ட்ரீட்னா அப்படியே ஒரு ஆஃபர் மாதிரி ஸோ இதில் கேள்வியாக என்ன கேட்பாங்க சம்மர் ட்ரீட் எந்த பேங்க் போட்டுச்சு இல்லை HDFC போட்ட பிளான் பேர் என்னது அது விட்டு அது உள்ளலாம் கேட்க மாட்டாங்க ஆரம்பத்தில் நம்ம படிக்கும் போது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே சம்மர் ட்ரீட் கேம்பெயின்
India will host 2022 World Asian Cup. So, Women's Asian Cup, sorry. Women's Asian Cup வந்து நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போது நல்ல ஒரு விஷயம் வாழ்த்துக்கள். ஸோ இது சிறப்பாக பண்ணணும். நம்மளோட பிளேயர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு உத்வேகமாக இருக்கும், உற்சாகம் கொடுக்கும். நல்லா விளையாடுவாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது, 2.62 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர், கேப் ஓட்டுநர் மற்றும் எல்லா டிரைவர்ஸ்க்கும் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த லாக்டவுன்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா, வேலைக்கு போக மாதிரினால 10,000 ரூபாய் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எவ்வளவு பேர் கொடுத்துருக்குது, 2.62 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குது. எல்லாருமே ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் கேப் டிரைவர்ஸ், நல்ல ஒரு விஷயம். அடுத்த கேரளா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபுட் ஃபாரஸ்ட். இப்ப நேற்று கூட பார்த்தோம், ஃபுட் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் இன் ட்ரைபல் பெல்ட்ஸ் ஆஃப் அட்டாப்படி. அட்டாப்படி அப்படின்றது வந்து ஒரு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, 192 ட்ரைபல் வில்லேஜஸ் கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு ஏரியா. அதுல அனைவருக்கும் உணவு அப்படின்றத ஒரு பிளான் பண்ணிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் உணவு போகணும், ஓகே. ஏன்னா இந்த COVID-19 டைம்ல யாராலையும் நகரத்துக்குள்ளேயோ வெளியிலயோ போக முடியாது, ட்ரைபல் பீப்புள்ஸோட கஷ்டம் எவ்வளோ, அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் ஃபுட் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். நபார்ட் ப்ரொவைட்ஸ் 270 crores, 270 கோடி. யாருக்கு கொடுத்துருக்காங்க, அசாம் கிராமின் விகாஷ் பேங்க். அசாம் கிராமின் விகாஷ் பேங்க் 270 கோடி யாரு கொடுத்துருக்கா, நபார்டு கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அவ்வளோதான் விஷயம், 270 கோடி அசாம் கிராமின் விகாஷ் பேங்க், யாரு, நபார்டு. அடுத்தது ஆந்திரா கவர்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று பண்ணியிருக்காங்க. வேஸ்ட்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிளான், அதுக்கு ஒரு 6 R's ஃபாலோ பண்ணுறாங்க. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீஃபபிஷ், ரீடிசைன் அண்ட் ரீமேனுஃபேக்சர். கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம், 100% சேஃப் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக் வேஸ்ட்ஸ். யார் பண்ணுறது, அந்த பிரதேஷ் தான் பண்ணுது, ஓகே. இதெல்லாம் இப்போ முந்தா நேற்று படித்த நியூஸ்லாம் நம்ம வேகமாக ஓட்டிட்டு போகலாம். 5 நாளுக்கு மடி படிச்சது தான் கொஞ்சம் கஷ்டம், ஒரு தடவை ரீகால் பண்ணணும் நல்லா. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே 7th June, எல்லாருக்குமே தெரியும். 7 நாள் நல்லா சாப்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், உடல் நலம் நல்லா இருக்கும். ஸோ 7 நாள் நல்லா சாப்பிடுங்க, உடல் நலம் நல்லா இருக்கும், ஓகே. இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ 1 PM இருக்குது மக்களே. ஸோ அந்த வீடியோவில் வாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே ஐம் கோயிங் டு ஷேர். எப்படி நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 வீடியோ இருக்கு, 8 வீடியோ நான் எப்படி போடுறேன், எப்படி நான் தூங்குறேன், எப்படி நான் சாப்பிட்றேன் அப்படின்ற என்ன டைம், அதே மாதிரி என்னோட டைம் எப்படி மேனேஜ் பண்றேன், அட் சேம் டைம் நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் ஆஸ் பீங் ஆஸ்பிரண்ட், நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு வீடியோல சொல்ல போறோம். வாழ்க்கையில சாதிச்சவங்க எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணிருக்காங்க, டைம் மேனேஜ் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம 1 மணிக்கு மோட்டிவேஷன் மண்டல சொல்லுவோம். அண்ட் 3 மணிக்கு ஸ்பெஷலிசேஷன் குவிஸ் இருக்கு, மறந்துடாதீங்க, லிங்க் கீழே இருக்கு, என்ரோல் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் பை ஜெயா ஜெட்லி. டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று அமைச்சாங்க, அதை ஜெயா ஜெட்லி ஹெட்டாக போட்டாங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எதுக்கானது அப்படின்னா, இந்த மார்ட்டலிட்டி அண்ட் மேட்டர்னல் மார்ட்டலிட்டி ரேட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக. குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா FSSAI ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸில் வந்து மேலே இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். குஜராத்துக்கு அடுத்து தான் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடுக்கு அடுத்து தான் மகாராஷ்டிரா இருக்குது, நல்ல விஷயம். சின்ன ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா, மணிப்பூர், மேகாலயா, சண்டிகர் இருக்காங்க, ஓகே. சரி, மேகாலயா இருக்காங்க, யூனியன் டெரிட்டரிஸில் சண்டிகர், டெல்லி, அந்தமான் இருக்காங்க, சூப்பர். ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். வேர்ல்டு பிரைன் டியூமர் டே 8 June. ஸோ வேர்ல்டு பிரைன் டியூமர் டே வந்து 8 June அனுதினமும் கொண்டாடப்படுகிறது. ஸோ வருடம் அப்சர்வ் பண்ணப்படுது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண, டு இம்ப்ரூவ் த கேர் ஆஃப் த பேஷன் அண்ட் டு எஜுகேட் ஜென்ரல் பப்ளிக் அபவுட் த சஃபரிங் அண்ட் சீரியஸ்னஸ் ஆஃப் பிரைன் டியூமர், அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க. அடுத்ததான் IIFL ஃபினான்ஸ் ரோப்ஸ், ரோஹித் சர்மா ஆஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிராண்ட் அம்பாசிடர். IIFL ஃபினான்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் யாரு, நம்ம ரோஹித் சர்மா, அவ்வளோதான். சீதி பாத் அப்படின்னா என்ன அர்த்தம், நேரான வழி அப்படின்னு அர்த்தம் இந்தியில, ஓகே. இந்தியா ரேங்க்ஸ் 168 இந்த என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2020. மொத்தம் 180 நாடுகளில் இந்தியாவோட ரேங்க் எங்கே இருக்குதான், 168 இருக்குதான். ரொம்ப கவலைக்கிடமான ஒரு ரேங்க் தான் இது, ரொம்ப இப்போ இந்த ஏல் யூனிவர்சிட்டி தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது கூட கேள்வி கேட்பாங்க. நம்மளோட ஸ்கோர் வந்து 27.6 தான் 100. ஸோ டென்மார்க் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது, லக்சம்பர்க் செகண்ட்ல இருக்குது, சுவிட்சர்லாந்து தேர்ட்ல இருக்குது, அப்படியே எல்லாரும் இருக்கிறாங்க, நம்ம 168 இடத்துல இருக்கிறோம். கர்நாடகா கவர்மெண்ட் லான்சஸ் ஆப் ஃபார் ரியல் டைம் இன்ஃபோ ஆன் ரெயின்ஸ் ஃபிளட்டிங் இன் பெங்களூர். இப்போ பெங்களூர் எப்பப்பெல்லாம் மழை வருது, எப்பப்பெல்லாம் ஃபிளட் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து நியூஸ் நினைக்கிறேன், காலையில் பார்த்தது நினைக்கிறேன். அனில் வல்லூரி அப்பானடா சீனியர் டைரக்டர் ஆஃப் கூகுள் கிளவுட் இந்தியா, அனில் வல்லூரி அப்பாயின் பண்ணியிருக்காங்க. லாயர் ஜாவட் இக்டாபால் வாணி அப்பாயிண்ட் ஆஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் ஜட்ஜு. இது யார் அப்பாயிண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். இது யார் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஏ போப்டே, சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்ஏ போப்டே. ஃபோன்பே என்ன பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ICICI கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் லைட்டாக லிஃப்ட் ஆனது மாதிரி ஆனதுனால நிறைய பேர் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. யார் யார், ஃபோன்பேவும் ICICIயும் சேர்ந்து கொடுக்குறாங்க. எஸ், 499 ரூபா கட்டினா போதும்.
56 schools to be reconstructed by government of India in Nepal. Nepal are kudiya 56 schools vandu nam India enna panni tharapodu sari senji tharapodu adarkana nidhi kuduthirukku yerkenave 3 school kattradhukana amount kuduthirukanga ipo evlo kudukka poranga appadina 2.95 billion Nepali rupees namba kaasu illa 2.95 billion Nepali rupees so idhula vandha andha earthquake 2015 la vandha earthquake nal ஏற்பட்ட சேதத்தை தவிர்ப்பதற்கு தான் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற இந்த 7 நகரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரங்கள் அந்த எர்த்குவேக்னால அடுத்ததா MHRD and Fit India collaborates produce series of special films to promote 10 indigenous sports in the sport பத்தின அவேர்னஸ் ஒரு 10 ஸ்போர்ட் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அதுக்குன்னு சில படங்கள் குறும்படங்கள் சீரீஸ் வந்து விட போறாங்களாம் கபடி கொக்கோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை என்ன பண்ணணும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அந்த தலைமுறைக்கு தான் தெரியவே மாட்டேங்குது பப்ஜி இதுலேயே அவங்க வந்து நேரத்தை செலவிடுறாங்க ஸோ அதனால அந்த கேமை பத்தின அவேர்னஸ் எடுத்துட்டு போறதுக்காக சில படங்களை நம்ம கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க யார் யாரு MHRD and Fit India அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர் பிகம்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வந்து 1018 இடங்களோட பெயர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது ஸோ அது அந்த நியூஸ் எம்பேஸ் பேமெண்ட் சிஸ்டம் பார்ட்னர்ஸ் மாஸ்டர் கார்டு எனேபிள் கான்டாக்ட் ஃப்ரீ ஏடிஎம் வித் கேஷ் வித்ட்ராவல்ஸ் அதாவது காசு நீங்கள் போய் கையில் எடுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை கான்டாக்ட் லெஸ் வித்ட்ராவல்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்றது மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கிறாங்க யார் யார் எம்பேஸ் பேமெண்ட் சிஸ்டம் பார்ட்னர்ஸ் மாஸ்டர் கார்டு கூட சேர்ந்து மாஸ்டர் கார்டு எம்பேஸ் இது வந்து டீப் சப்மர்ஜன் ரெஸ்கியூ வெஹிக்கிள் டிஎஸ்ஆர்வின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அங்க இருக்கவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கான ஒரு வெஹிக்கிள் டீப் சப்மர்ஜன்ஸ் அப்படின்னா தண்ணிக்குள்ள இருந்து ரெஸ்கியூ பண்ற ஒரு வெஹிக்கிள் இதை வந்து வைசாகல இனாகரேட் பண்ணிருக்கிறாங்க ஓகே அடுத்ததா ஷஹோப் ஜோபா ஆன்லைன் பிளாஸ்மா நெட்ஒர்க் ஃபார் கோவிட் 19 ஸ்டார்ட் பை பங்களாதேஷ் அதாவது இந்த கோவிட் 19 இருந்து சரி செய்யப்பட்டவங்களோட பிளாஸ்மாவை எடுத்து இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுத்தா அவங்க உடல் நலம் சரியாகுமா அப்படின்ற பத்தின ரிசர்ச் போயிட்டே இருக்குது ஸோ ராஜஸ்தான்ல பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து இதில் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 50 நியூஸை பார்த்துருக்கிறோம் இமாச்சல் பிரதேஷ் பஞ்சவதி யோஜனா ஷோபா சேகர் வந்து மெடல் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் யூஸ்டு மாஸ்க் டிஸ்போசல் டிவைஸ் கேரளா என்ன பண்ணியிருக்காங்க பின் 19 யூவி ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் வேர்ல்டு டே அகைன் சைல்டு லேபர் வந்து 12th ஜூன் இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா 12 ஜூன் 12 வயசு கீழே வேலை செய்யக்கூடாது ஓகே இந்தியன் அமெரிக்கன் சாயில் சயின்டிஸ்ட் வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அவருக்கு வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி வாங்கினது சாமிநாதன் தான் ஓகே அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இவர் தான் வாங்கியிருக்கிறாரு இவர் என்னன்னா அந்த நிலத்தை வந்து எப்படி சரி செய்யுது அவர் நிலத்தோட வீரியத்தை அப்படியே வச்சுக்கிறது எப்படி அப்படின்ற நிறைய ஐடியாஸை ஃப்ரூ ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காரு ஒடிசா பிகம்ஸ் ஐஓஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரைபல் ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து தரம் வாய்ந்த ஹாஸ்டல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒடிசா யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பல் ஸ்ராமிக் வித்யா யோஜனா டு எஜுகேட் சைல்டு லேபர்ஸ் ஸோ சைல்டு லேபர் தினத்துக்கு முன்னிட்டு சைல்டு லேபர்ஸ்க்குலாம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூபி கவர்மெண்ட் பல் ஸ்ராமிக் வித்யா யோஜனா அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபிஃபாவில் வந்து இந்தியாவோட ரேங்க் 108th இருக்குது மும்பை மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சென்னை பெங்களூர் ஸோ ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 19th ஹையஸ்ட் ஸ்பேஸாக இருக்குது ஓகே எக்ஸிம் பேங்க் 216 மில்லியன் கிரெடிட் டு மலாவி கவர்மெண்ட் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மலாவின்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ காசு நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே அவங்க எதுக்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ்க்குமாங்க நம்ம கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் 60 நிமிஷம் நம்ம பட்டுப்பட்டு நான் உங்கள் டைமை எதுவுமே வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆனால் முழுக்க முழுக்க கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ இந்த நியூஸ் என்ன இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் என்ன எக்ஸாமுக்கு வரப்போகுது இவ்வளோதான் விஷயம் இல்லையா எஸ் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் வேணா ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் வீக்லி டிஸ்கஷன் அது 1 to 15 போது இப்போ இந்த 60 questions நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து இன்னும் 3 மணி நேரம் டைம் இருக்கா 2.5 மணி நேரம் டைம் இருக்கு இந்த 2.5 மணி நேரம் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் இதை அப்படியே கோ த்ரூ பண்ணலாம் இந்த PDF இப்பவே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல கொடுக்கப்படும் 3 மணிக்கு குவிஸ் இருக்குது அதுக்கான லிங்க் கீழே இருக்குது இப்பவே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க ஏற்கனவே June 1st 1 to 7 7 to 15 பார்த்தது தானே என்ன இப்போ அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்னன்னா திருப்பியும் அதே அதாவது பார்த்து திரும்ப 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 பார்த்துட்டே இருந்தாலும் அது மறக்கவே மறக்காது இல்லையா முதல் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் போது அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு 1000 தடவை பண்ணு எங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க நான் விளையாடும் போதும் சரி நான் வாலிபாலில் வந்து இப்படி ஃபிங்கரிங் என்னால் போட முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா எங்கே ஒரு 1000 தடவை போடு வராமல் போதா பார்க்கலாம் எப்படி வால் ப்ராக்டிஸ்ன்னு நாங்கள் ஒன்று பண்ணுவோம் பந்தை கொடுத்துருவாங்க அந்த வாலில் என்ன பண்ணணும் பந்தை எடுத்து இப்படி தள்ளி போட்டு போட்டு கையில திரும்ப திரும்ப வரணும் இதுதான் எல்லா ஷட்டர் லிஃப்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் நம்ம வாலிபாலில் வந்து ஷட்டர் தான் ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அந்த பந்து இந்த கையில் நிற்கவே நிற்காது ஒரு மாதிரி கேரி மாதிரி ஆகிடும் பந்து பிடிச்சி பிடிச்சி போட்டுருவோம் வரலங்க 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 அப்படின்னு நம்ம சார்ட்ட சொல்லுவோம் அவர் என்ன சொல்லுவார் எங்கே ஒரு 1000 தடவை போடு
அப்படி வராம போதா பார்க்கலாம் எப்படி 1000 தடவை போடு 1000 தடவை போட்டா கண்டிப்பா வரும் அதே மாதிரி தான் அந்த கரண்ட் அவசியம் ஞாபகம் இல்லன்னு சொல்றல்ல எங்க ஒரு 1000 தடவை படி நடக்க ஞாபகம் இல்லாம போதான்னு பார்க்கலாம் 1000 தடவைன்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால எத்தனை தடவை நாம படிக்கும் போது டெஃபினட்டா தட் will be in your mind for that reason only we are providing this current affairs again and again to put this current affairs in your mind so definitely come and participate so in the video la anaivarkum enad manamarna nandri idhe mari or nalla video il 1 maniki monday motivation la ungala sandhikkum varai ungalum irundhu vidai varuvathu ungal Naresh Kumar tada bye bye take care and love you all thank you